கதை கலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் பகுதி 3. வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு பகுதிகளோட ஒளி புத்தகத்தோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க போய் பார்த்துக்கோங்க. இது பகுதி 3. கல்யாணி, நீ சினிமாவில் நடி, நடிக்காம போ. நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பண்ணிக்காம இரு. அதெல்லாம் எதுக்கு இப்படி பப்ளிக்காக சொல்லணும்? இந்த மாதிரி பேட்டியெல்லாம் தொழிலில் முன்னேறணுங்கிறதுக்காக பயன்படணுமே ஒழிய அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஆயிடப்படாது. மற்றவாள்லாம் என்னவெல்லாம் பண்ணுறா தெரியுமா? இதுக்காக முன்னாடியே ஒத்திகை பார்த்துக்கிறா. இந்த மாதிரி மனசில் படுறதெல்லாம் சொல்கிறது உன்னோட முன்னேற்றத்துக்கு நல்லதில்லைன்னு தோன்றது. எனக்கு இதை பற்றி முன்னாலேயே நீ கேட்கலையேங்கிற வருத்தமாக தான் இருக்குது என்று அவர் மிகவும் மனம் கனத்து பேசி கொண்டிருக்கும்போது, ஒரு நிமிஷம் என்று சைகையால் சொல்லிவிட்டு வாயிலிருந்த புகையிலை சாற்றை துப்பிவிட்டு வர அவள் எழுந்து போனாள். அந்த ஹாலை கடந்து அவள் நடந்து போன அந்த காட்சி அவள் திரும்பி வருவாள் என்பதற்கு எப்படி ஒரு குந்தகமும் விளைவிக்காதோ அதே மாதிரி தன்னிடம் தெரிவிக்காமல் இந்த பேட்டிக்கு ஏற்பாடு செய்ததனால் இவள் தன் பொறுப்பிலிருந்து ஒன்றும் நழுவி போய்விட்டவள் அல்ல என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று மனசின் ஆழத்தில் அண்ணாசாமி சமாதானம் கொண்டார். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த அவர் வராந்தா கதவுக்கு பின்னால் அவள் மறைந்தபோது அந்த கதவோரத்தில் நிலைக்க விட்ட தன் பார்வையை மாற்றாமல் மறுபடியும் அவள் கதவோரத்தில் தோன்றிய மாத்திரத்தில் அங்கு காத்திருந்த தன் பார்வையால் அவளை தொட்டு அவள் தன் அருகே உட்காருகிற வரைக்கும் தொடர்ந்து இழுத்து நெருக்கம் கொள்கிற மாதிரி உணர்ந்தார். என்ன சார் அப்படி பார்க்குறீங்க என்று அவள் கேட்டபோது, ஒண்ணுமில்லை என்று சிரித்து கொண்டே லேசாக அவர் கண் கலங்கிவிட்டார். அவளும் ஒரு வினாடி மனசுல் பதறிப்போனாள். ஏன் சார், உங்கள் மனசு வருத்தப்படும்படியா ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்று உட்கார்ந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று அவள் கேட்டாள். அந்த வினாடி அவளுக்கு அவர் முன்னால் எழுந்து நின்று பேசுவதுதான் முறை என்று தோன்றியது. அவர் தன்னிடம் காட்டுகின்ற அன்பினால் தனக்கு அவரிடம் ஏற்பட்டுவிட்ட சமத்துவத்தை இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்று அவள் நினைத்தாள். தனது தவறுகளை அவர் சுட்டி காட்டவும் தான் அவருக்கு விளக்கம் கூறவும் தன்னிடம் அவருக்குள்ள பாத்தியதையை அவள் உணர்ந்திருந்தாள். சிச்சி, இதென்ன, நீ ஒரு தப்பும் செய்யலை, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை, உட்காரு என்று அவளை அமர்த்தி தன்னை தேற்றி கொண்டார் அண்ணாசாமி. நீ இப்படியே எவ்வளவு நாளைக்கு தனியாக இருக்கிறேன்னு நானும் யோசிச்சு பார்க்குறேன். அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு வயசு வேற 32 ஆயிடுத்துன்னு ஊர் புறா நீ மேலம் கொட்டுற, அது பற்றி நீ சீரியஸாக ஒன்றுமே யோசிக்கலையா என்று அவர் கேட்டபோது அவள் சிரித்து கொண்டே பதில் சொன்னாள். சீரியஸாக ஒன்றும் ஆகலையே, அதுக்குள்ளே சீரியஸாக எப்படி சார் யோசிக்கிறது என்றதும் அண்ணாசாமிக்கு ஒருமுறை உடம்பு புல்லரித்து போய்விட்டது. இவள் என்ன சொல்கிறாள், நான் நினைக்கிற மாதிரியே இவளும் கூட நினைத்து கொண்டிருக்கிறாளோ என்று எண்ணிய போது அது தன் கற்பனையே என்று தோன்றி அவரால் நம்ப முடியவில்லை. சீரியஸாக எதுவும் தானா ஆகாது, நாம் தான் ஆக்கணும் என்று வாயெல்லாம் பல்லாக சொன்னார். அவர் எது குறித்து அப்படி சொல்கிறார் என்று தெரிந்து கொள்ள சிரத்தை காட்டாமல் அவர் சொல்வதை ஆமோதிக்கிற மாதிரி சிரித்து கொண்டு தலையசைத்தாள் கல்யாணி. அண்ணாசாமி மேலும் கொஞ்சம் அந்தரங்கமாக அவளிடம் சொன்னார். ஏன்னா மற்றவா இந்த உறவை சீரியஸாக ஆக்கி பேசிட்டு இருக்கும்போது நாம் யாருக்காக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்திக்கணுமாம். எங்கள் வீட்டில் இருக்கிறவா அப்படி ஒன்றும் உன்னை விட எனக்கு பந்தப்பட்டவா இல்லை. கல்யாணி, நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரிகிறதா? எனக்கு உன்னை தவிர யார் இருக்கா என்று பேச பேச அவர் குரலின் ஸ்தாயி குறைந்து கொண்டே வந்தது. கல்யாணிக்கு அவருடைய மனமும் தவிப்பும் புரிந்தது. அதற்காக அவள் அதிர்ச்சி கூட அடையவில்லை, வருத்தமும் கொள்ளவில்லை, அசூசைப்படவும் இல்லை. அதில் உள்ள நியாயத்தை அவள் நினைத்து பார்த்தாள். அந்த நியாயம் தனக்கு இவ்வளவு காலமாக புரியவில்லையே என்று எண்ணினாள். இப்போது புரிய வேண்டிய காலம் கடந்துவிட்டதையும் எண்ணி இதை எப்படி இவருக்கு புரிய வைப்பது என்று ஒரு பிரமிப்பு கொண்டாள். அண்ணாசாமி காமதூரப்பட்டு தன் மீது இப்படி ஒரு நாட்டம் கொண்டுவிடவில்லை என்று அவளுக்கு தெளிவாய் புரிந்தது. அவள் மீது அவர் வைத்த மதிப்பும் அவளது திறமையின் மீது அவர் கொண்ட நம்பிக்கையும் அவளது அழகிலும் நடிப்பிலும் அவர் கொண்ட ரசனையுமே அவளுக்காக அவர் மேற்கொண்ட சிரமங்களும் உழைப்பும் அவளது எதிர்காலத்தின் மீதும் நல்வாழ்க்கையின் மீதும் அவர் கொண்ட நாட்டமும் தான் அவரை தன் மீது காதல் கொள்ளும் அளவுக்கு தாழ்த்தியிருக்கிறது என்று மிகவும் அனுதாபத்தோடு புரிந்து கொண்டாள். இவ்வளவும் செய்த அவருக்கு இவள் உறவினால் தனக்கு யாருமே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்தி கொண்ட அவருக்கு தன்னிடம் இப்படி ஒரு ஆசையை வெளியிடும் உரிமை மிகவும் நியாயமானது என்று அவள் நினைத்தாள். ரங்காவை பார்ப்பதற்கு முன்னால் அந்த மொட்டை கடிதத்தை எழுத வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வருவதற்கு முன்னால்
அண்ணாசாமி தனது இந்த எண்ணத்தை வெளியிட்டிருந்தால் மிகவும் பெருமிதத்தோடு அவர் கையை பற்றி கொண்டு எனது ஒப்புதலை தந்திருப்பேனோ என்று கூட அவள் இப்போது எண்ணினாள். அண்ணாசாமிக்கு தன்பால் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படக்கூடும் என்று கற்பனையாக கூட தனக்கு தோன்றியதில்லையே என்று எண்ணி மனசுள் வியந்தாள் கல்யாணி. இப்போதும் கூட அவர் தனக்கு செய்கிற உதவிகளையும் தனது நலனில் அவர் காட்டுகிற அக்கறையையும் அந்த உள்நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது என்று அவள் நினைக்க தயாராயில்லை. அவரை நினைக்க அவளுக்கு பரிதாபமாய் இருந்தது. அவரையும் அவரது குணங்களையும் இயல்புகளையும் ரசனையையும் கலையார்வத்தையும் கட்டோடு விரும்பாத அவரது குடும்பத்தினரை அவள் எண்ணி பார்த்தாள். இப்படிப்பட்ட மனிதர்கள் தங்கள் இயல்புகளுக்கும் போக்குகளுக்கும் ஏற்ப இன்னொரு வாழ்க்கை சம்பந்தம் ஏற்படுத்தி கொள்கிற நடைமுறை வழக்கத்தின் நியாயமும் கூட அவளுக்கு புரிந்தது. அப்படி தனக்கு தெரிந்த இந்த துறை சம்பந்தப்பட்ட பெரிய மனிதர்களிலிருந்து சாதாரணமானவர்கள் வரை அவள் வரிசையாக பலரை நினைத்து பார்த்தாள். அவள் தன்னை பற்றியும் எண்ணி பார்த்தாள். யாரையும் கல்யாணம் செய்து கொண்டு குடும்பம் குழந்தை என்ற பந்தங்களில் தன்னை பிணைத்து கொள்கிற தன்மையும் தகுதியும் தனக்கு இல்லை என்றே அவளுக்கு தோன்றியது. அப்படியொரு அதிர்ஷ்டம் தனக்கு ஏற்படுமெனில் அதற்காக அவள் சந்தோஷப்படுவாள். அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு உகந்த முறையில் வாழ்ந்தும் காட்டுவாள். ஆனால் அதற்கு பிணையாகவோ பேரமாகவோ இந்த நாடகத்துறையை விட்டு விலக அவள் சம்மதிக்க மாட்டாள் என்பதைத்தான் சற்று முன் பேட்டியின் போது அவள் ரங்காவிடம் கூறினாள். அர்த்தமுள்ள எதையெதையோ இதன் பேரால் அவள் இழந்துவிட்ட பிறகு அர்த்தமில்லாத மரியாதை இல்லாத வளர்ச்சிக்கோ புதிய முன்னேற்றங்களுக்கோ வாய்ப்பில்லாத இந்த நடிகை என்கிற பீடத்தை பதிலுக்கு பரிசாகவோ தண்டனையாகவோ தெரிந்தோ தெரியாமலோ ஏற்றுக்கொண்டாகிவிட்ட பிறகு இதையும் இழக்க எதன் பெயராலும் இழக்க அவள் தயாராயில்லை. எனவே தான் வாழ்க்கையில் யாருடனாவது தனக்கு வாழ்க்கை சம்பந்த உறவுதான் ஏற்பட முடியும் என்றும் அதையாவது உயர்வானதாகவும் பிசிறில்லாத பிரச்சினைகள் இல்லாத சற்று உயர்ந்த தரத்தோடு ஒரு நல்ல மனிதனுடன் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் இவள் விரும்பினாள். அதிலேயே ஒரு வகை ஒப்பந்தம் காண அவள் மனசுள் அவாவினாள். இந்த தனி வாழ்க்கையின் வெறுமையை அர்த்தமின்மையை அவளால் இன்னும் அதிக காலம் தாங்க முடியாது என்றும் அவள் உணர்ந்திருக்கிறாள். தன்னோடு அவ்விதம் ஒரு வாழ்க்கை சம்பந்தம் பெற வருகிறவன் ஏழையாக 100 ரூபாய் சம்பளக்காரனாக ஒரு குமாஸ்தாவாக இருந்தால் கூட பரவாயில்லை. அவன் தன்னை மதித்து தன் மீது அன்பு காட்டி கௌரவம் அளிக்கிற நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று அவள் எண்ணினாள். பணக்காரர்களின் பட தயாரிப்பாளர்களின் செல்வ மமதை கொண்டவர்களின் காமுகர்களின் ஆசை நாயகியாக வாழ்ந்து வைப்பாட்டி என்ற பெயரெடுத்து அதன் மூலம் வெறும் லோகாயுத பொருளாதார ரீதியான சௌகரியங்கள் எவ்வளவு கிடைத்தாலும் அதன் மூலம் தன் ஆத்மா சீரழிந்து பின்னர் தனது புற வாழ்க்கையும் கூட செல்லரித்து போய்விடும் என்று அஞ்சியதால் அவள் மிக ஜாக்கிரதையாகவே இந்த உலகத்தில் பழகி வந்தாள். அந்த ஆவலுக்கும் இந்த எண்ணங்களுக்கும் ஏற்ற உறவாக அண்ணாசாமியுடனேயே ஒரு தொடர்பு ஏற்பட்டுவிட முடியும் என்று அவளுக்கு தோன்றியதே இல்லை. அதற்கு காரணம் அவரை மிக உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து அவள் மரியாதையோடும் பெருமையோடும் நடத்தியதுதான். அவரும் மனிதர். அவருக்கும் பலவீனங்களும் ஆசைகளும் குறைகளும் ஏக்கங்களும் உண்டு என்று அவள் நினைத்ததே இல்லை. தன் மனதின் விரிசலை அவர் கொஞ்சம் காட்டியவுடன் அதன் வழியே அவளது அந்தரங்கமான உள்ளுலகத்தை மிக தெளிவாகவும் வெளிச்சமாகவும் அவளால் பார்க்க முடிந்தது. இவ்வளவு நாடகங்கள் போட்டு அதில் தானும் வேஷம் மேற்கொண்டு ஊரில் உள்ளவர்களை கல்யாணத்திற்கு அழைப்பது மாதிரி அழைத்து வரவேற்று அவர்கள் பாராட்டில் தன்னை மறந்து நின்று மயங்குவதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறாரே இந்த அண்ணாசாமி. இவரது குடும்பத்தினர், அதாவது மனைவியோ மகளோ, ஒருவராவது ஒரு தடவையாவது இவரது வேஷத்தையோ இவரது நாடகத்தையோ பார்க்க கூட வந்ததில்லை என்பதை கல்யாணி நினைவு கூர்ந்து இவரது நிலைமையை நன்றாக உணர்ந்து பார்த்தாள். இவரது வாழ்க்கையே குடும்பத்துக்கு வெளியே இந்த நாடக குழுவில்தான் நிறைவு காண்கிறது என்று இப்போது புரிந்து கொள்கையில் இவரது எண்ணப்படி இவரோடு வாழ்க்கை சம்பந்தம் கொண்டு விடுவது என்கிற யோசனை அவருக்கும் தனக்கும் எவ்வளவு பொருத்தமானது உகந்தது என்று அவளுக்கு தோன்றியது. அப்படி ஒன்றும் அவர் வயதானவரோ கிழவரோ அல்ல. தானும் உலகமறியாத கன்னிப்பெண் அல்ல. வாழ்க்கையை பற்றி அதீதமான கனவுகள் காண்பவளும் அல்ல. சரியாகவோ தவறாகவோ நல்வினையாலோ தீவினையாலோ வாழ்க்கையில் ரொம்ப பேருடைய திசை மாறிப்போய் விடுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு கலையும் ரசனையும் மனித பலவீனம் மாதிரி தனிப்பட்ட அந்தரங்க வாழ்வில் அவலம் கொண்டு விடுகிறது. விலகி நின்று பார்க்கிறவர்களுக்கு அது கேவலமாகவும் கேலிக்குரியதாகவும் கூட ஆகிவிடலாம். ஆனால்
சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவரவர் வாழ்க்கை அவரவர் அந்தரங்கம் என்று நியாயமானதாகவும் புனிதமாகவும் தான் இருக்கிறது. இல்லாவிட்டால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள நேர்ந்துவிடும். அது மாதிரியான ஒரு நியாயம் அவளுக்கும் அவருக்கும் இடையே ஏற்படக்கூடிய ஏற்பட வேண்டிய ஏற்படாது போய்விட்ட சம்பந்தத்தில் இருந்திருக்கலாமே என்று அவள் எண்ணினாள். இந்த ரங்காவின் பால் தன் மனம் ஈர்க்கப்பட்டு விட்டதற்காக அவள் இப்போது கொஞ்சம் அந்த மகிழ்ச்சியில் குறைபட்டாள். தானும் அவர் மாதிரியே நினைப்பதாகவும் அவர் எண்ணத்தை அறிந்து அதற்கு இணங்கி இருப்பதாகவும் எண்ணுகிற அண்ணாசாமியிடம் இதை எப்படி எடுத்து அவர் மனம் புண்படாமல் விளக்குவது என்ற தயக்கத்தில் அவள் மௌனமாக இருந்தாள். கல்யாணி என்று மெதுவாக சொந்தமாக நெருக்கமாக குரல் கம்மி கூப்பிட்டார் அண்ணாசாமி. அவளது சம்மதத்தை, அவளுடைய ஒப்புதலை, ஆமோதிப்பை, சரி என்னும் சிறு நகையை எதிர்பார்த்து அவர் மனமும் உடலும் வியர்த்தார். கல்யாணி மௌனமாக அவரை பார்த்தாள். நீ எப்படியெல்லாம் பேரும் புகழும் வாங்கி பிரபலமாக வேணும்னு நான் கனவு கண்டிருக்கேன்னு தெரியுமா என்று கெஞ்சுவது போல் தன் அன்பை அவர் கூறினார். கல்யாணி சிரித்து கொண்டே சொன்னாள், உங்களுக்கு நான் ரொம்ப இளம் பெண்ணாகத்தான் தோணும். ஆனால் இந்த வயசுக்கு மேலே நான் ஒரு ஸ்டாரா ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கே வெக்கமாக இருக்குது சார். எவ்வளவு சின்ன சின்ன பெண்களெல்லாம் எல்லாத்துக்கும் தயாராகி போட்டி போடுற இந்த கலை உலகத்தில் என்ன மாதிரி ஒரு சுய கௌரவமும் மரியாதையும் உள்ள 30 வயசையும் தாண்டிவிட்ட ஒருத்தியை பற்றி நீங்கள் இப்படியெல்லாம் கனவு காண்றது உங்களுக்கு என் மேலே இருக்கிற அளவு கடந்த ஆசையை தான் காட்டுது. அண்ணாசாமிக்கு இவள் பால் தான் கொண்டிருக்கின்ற அளவு கடந்த ஆசையை இப்போதாவது இவள் புரிந்து கொண்டாளே என்கிற நிம்மதியும் நிறைவும் அந்த ஆசை நிறைவேறிவிட்ட மகிழ்ச்சியும் கலந்து ஒரு ஆனந்த பெருமூச்சாக வெளிவந்தது. கல்யாணி, கல்யாணி என்று குழிவுற்ற மனதோடு தன் மீது அவள் பொழிந்து விட்டதாக கற்பனை செய்து கொண்ட காதலின் குளிர்ச்சியில் சிலிர்த்து குறுகிய உடலோடு மறுபடியும் கூப்பிட்டார். அவர் தன்னை நெருக்கம் வருவது கண்டு நாற்காலியில் சற்று ஒதுங்கி பட்டம்மாள் அங்கு இருப்பதை அவருக்கு நினைவூட்டுகிற மாதிரி அவள் படுத்திருக்கிற திசையை ஒருமுறை பார்த்த பின் சோஃபாவிலிருந்து எழுந்தாள் கல்யாணி. தான் எழுந்த விதம் ஒரு மறுப்பாக அவர் மனசில் புரிந்துவிடக்கூடாது என்கிற நினைவோடு அவரை பார்த்து லேசாக புன்னகை செய்தாள். அந்த புன்னகை ஒரு சம்மதமாக அவர் பார்வையில் பதிந்துவிடக்கூடாது என்று அஞ்சி மணி பத்தாச்சே என்று அவரை புறப்பட சித்தப்படுத்துவது போலவும் டாக்ஸி கிடைக்காதே என்று அவர் மீது அக்கறை பாராட்டுவது போலவும் அவள் சொன்னாள். அவள் சொன்னதை அவர் புரிந்து கொண்டதாகவே தெரியவில்லை. அவள் அங்கிருந்து நகர்ந்து நிலா வெளிச்சம் வீசுகின்ற வீட்டின் முன் வராந்தாவுக்குள் நடந்தாள். அவரும் எழுந்து அவளை தொடர்ந்து வந்தார். கல்யாணி, சாயங்காலம் ரங்காவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாளே, அதே இடத்தில் அந்த நாற்காலியில் நிலா வெளிச்சம் தன் மீது நன்றாக விழுகிற மாதிரி உட்கார்ந்து கொண்டாள். அண்ணாசாமியும் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தார். தெருவில் ஜன நடமாட்டம் இருந்தது. நர்சரி பள்ளிக்கு 2 பக்கத்திலும் உள்ள எதிர் வீடுகளில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அண்ணாசாமி எழுந்து போய் வெற்றிலை பெட்டியை எடுத்து கொண்டு வந்தார். அப்போது அவரை பின்னால் பார்த்த கல்யாணி தன் மனநிலையையும் ரங்கா மீது தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த புதிய நாட்டத்தையும் இவரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அதே சமயம் தன்னிடம் அண்ணாசாமி அவருடைய ஆசையை வெளியிட்டதில் தவறு ஏதும் இல்லை என்றும் எப்படி அவர் உணர்ந்து கொள்ளுகிற வகையில் சொல்ல முடியும் என்றும் யோசித்தாள். அவர் உட்கார்ந்ததும் அவரிடம் அவள் சொன்னாள், சார், உங்ககிட்ட நான் சில முக்கியமான விஷயங்களை பேசிடணும். மணியாச்சு, அதனால் பரவாயில்ல, நீங்கள் இங்கேயே கூட தங்கிடலாம். நான் சொல்ல போகிறத தப்பாகவோ வருத்தமாகவோ புரிஞ்சிக்க கூடாது. எனக்கு ஆதரவாக உங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. நல்லதோ கெட்டதோ உங்ககிட்ட தான் நான் கலந்துக்க முடியும் என்று கூறி சற்று மௌனமாக இருந்தாள் கல்யாணி. அண்ணாசாமியும் இவள் எது குறித்து என்ன சொல்லுவதற்கு இப்படி ஆரம்பிக்கிறாள் என்று தெரியாத மௌனத்தில் தலையாட்டினார். வாயிலிருந்ததை எழுந்து போய் துப்பி விட்டு வந்தார். வெற்றிலை போடலானார். கல்யாணி நிலாவை பார்த்து கொண்டே சொன்னாள், சார், நீங்கள் எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கீங்க. இன்றைக்கி நான் இருக்கிற நல்ல திறமைக்கெல்லாம் நீங்கள் செய்த உதவி தான் காரணம். நம்ம நாடக குழுவுக்கு இன்றைக்கி இருக்கிற இவ்வளவு பேரும் புகழும் உங்களால் தான். உங்களை புகழ்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை. இவ்வளவு இருந்தும் என் வாழ்க்கை என்னவோ திசை தெரியாத பிரயாணமாக தானே போய்கிட்டு இருக்குன்னு நான் யோசிப்பேன். சில சமயத்தில் தோணும், நடிக்கிறதுக்கு 4 பேர் முன்னால் தோன்றதுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டேனே, அந்த ஆசை தான் என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டுன்னு நினப்பேன். ஒரு விதத்தில் அது சரிதான். நான் பேசாமல் ஆஃபீஸ் உத்தியோகத்தை விடாமல் அதிலேயே இருந்திருந்தா என் வாழ்க்கை முறை வேறு தினசாக தான் ஆகியிருக்கும். ஆனால் இப்போவும் இந்த நடிக்கிற ஒரு விஷயந்தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நடிக்கவும் வரலன்னா இந்த நிம்மதியும் இல்லாமல் வேறு சிக்கல்களில் வாழ்க்கையில் இழுத்து விட்டுக்கிட்டு
இந்த மாதிரி நடிக்க வந்திருந்தா நல்லா இருக்குமேனு அப்ப ஏங்கி இருப்போனோ என்னவோ என்று சொல்லி கொண்டே வந்தவள், நான் என்ன சொல்ல வந்த விஷயத்தை விட்டுவிட்டு வேற எங்கேயோ ஆரம்பிச்சு சம்பந்தம் இல்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்கேன் என்று யோசித்தாள். பிறகு சொன்னாள், இருக்கிற வாழ்க்கையில நிம்மதியா இருக்க கத்துக்கணும். அலைச்சலும் பேராசையும் ஆவல் அதிகமா இருந்தா இருக்கிற நிம்மதியும் போயிடும். அதனால அதை விடுங்க, எனக்கு இந்த நாடக கம்பெனி போதும். சினிமாவில் நடிக்கணும் ஸ்டார் ஆகணும்னு இருந்த ஆசையெல்லாம் எப்போவோ போயிடுச்சு. மானத்தோட மரியாதையோட நம்ம மனசுக்கு நம்ம பற்றி நினச்சி பார்த்தா கௌரவமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்ந்தா போதும்னு தான் தோணுது. இந்த புத்தி கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி வந்திருந்தா எவ்வளவோ கேவலங்களை நடக்காமல் தடுத்திருக்கலாம். சரி, போனது போச்சு. தாசி தொழில்னு ஒன்று நியாயம்னு எல்லாரும் ஒப்புத்துக்கிட்டு நடந்த காலத்திலேயே எங்கள் அம்மா குடும்ப வாழ்க்கையை ரொம்ப கௌரவமாக நடத்தியிருக்கு. அது கேவலம், அது தப்புன்னு எல்லாருமே பேசுகிற இந்த காலத்தில் ஒரு கௌரவமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியாமல் போயிட்டது என் நிலைமை. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னே சொன்னது மாதிரி யாரோடையாவது தான் நான் வாழ்ந்துடணும், அதுதான் எனக்கு ஏற்படும்னு நான் முடிவு கட்டிட்டேன். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களோட ஏற்படுத்துறதுங்கிற விஷயத்த நான் ஏன் நினச்சி கூட பார்க்கலேன்னு எனக்கு தெரியலை. அப்படி ஒரு ஆசையை நீங்களாக என்கிட்ட தெரிவித்த அப்புறம் இப்போ அதை மறுக்க போகிறோமேனு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது என்று சொல்லி அண்ணாசாமியின் முகத்தை பார்த்தாள் கல்யாணி. அவர் மௌனமாக அவளை பார்த்து கொண்டிருந்தார். அவளது நல்ல இயல்புகளும் குணங்களும் தெரிந்தவராகையால் அவள் பேச்சில் ஆழ்ந்த நியாயம்தான் இருக்கும் என்கிற நம்பிக்கையுடன் கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் பேசும்போது எப்போதுமே அவர் குறுக்கிட்டு பேச மாட்டார். அதே மாதிரி தான் இப்போதும் மௌனமாக கவனித்து கொண்டிருந்தார். எனக்கு இதைவிட நிம்மதியானதும் சௌகரியமானதுமான வாழ்க்கை இருக்க முடியாது. ஆனால் என்று அவள் கொஞ்சம் திணறினாள். வார்த்தை தடைப்பட்டது. தலையை குனிந்து கொண்டே சொன்னாள், இன்னைக்கு சாயங்காலம் பேட்டி காண வந்திருந்தாரே மிஸ்டர் ரங்கா, அவரை நான் தான் வர சொல்லியிருந்தேன். என்னமோ அவரை முதல் தடவை பார்த்தப்பவே அவரை சந்தித்து பேசணும்னு இருந்தது. அந்த மாதிரி எனக்கு வேற யார்கிட்டேயும் தோணினதில்லை. அதனால் நான் தான் அவருக்கு முதல்ல கடுதாசி எழுதினேன். அவளுக்கு குரல் அடைத்து கொண்டது, நெற்றி வியர்த்தது. அண்ணாசாமியின் கண்கள் பிரகாசம் கொண்டன. அவர் நினைக்கிற வார்த்தையை வெளியே சொல்ல முடியாமல் வாயில் புகையிலை சாறு குழம்பி இருந்தது. அவர் கல்யாணமானவராக இருப்பாரோ, அப்படி இருந்தால் நான் இப்படியெல்லாம் நினைக்கிறது தப்பு இல்லையான்னு குழம்பிக்கிட்டே இருந்தேன். எப்படியானா என்ன, ஒரு தடவை சந்தித்து பேசுறதுல ஒன்றும் தப்பில்லைன்னு தான் கடுதாசி எழுதினேன். அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மனசும் ஆசையும் அப்படியே மாற்றிக்க முடியாதபடி பெருசாக காதல் வசப்பட்டுடும்னு ஒன்றும் அபிப்பிராயம் கிடையாது. ஒரு பழக்கத்துக்கும் சிநேகிதத்துக்கும் ஒருத்தரை கூப்பிட்டா தப்பில்லைன்னு நினச்சேன். ஆனால் அப்படி ஒரு ஆசை மனசுக்கு வந்தப்புறம் பழக்கம் சிநேகிதம்னு என்னை நானே ஏமாற்றிக்க கூடாதுன்னு நினச்சேன். கையெழுத்து இல்லாமல் ஒரு கார்டில் இந்த கடுதாசி எழுதுறது யாருன்னு யூகிக்க முடிஞ்சா என்னை வந்து சந்திக்கவும்னு மொட்டையாக எழுதி போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து அவர்கிட்ட இருந்து பேட்டி காண வேணும்னு ஒரு கடுதாசி வந்தது. அதுக்கும் என் கடுதாசிக்கும் சம்மந்தம் உண்டோ இல்லையோ, அதனால தான் இதை பற்றி உங்ககிட்ட முன்னாலேயே சொல்லலை. ஆனால் நீங்கள் இல்லாமல் அவரை இங்கே வரவழைக்கிறதும் சரின்னு எனக்கு தோணலை. ஆனால் நிச்சயமாக உங்கள் மனசு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவருக்கு கடுதாசி எழுதியிருக்கவும் மாட்டேன், இந்த பேட்டிக்கு ஒத்துக்கிட்டு இருக்கவும் மாட்டேன். இப்போ அவர் மனசில் என்ன இருக்குன்னு தெரியலை என்று தன் தர்ம சங்கடத்தை ரொம்பவும் நடைமுறைக்கு ஒத்த விவகாரமாக பெரிய அனாவசிய பூச்சிகள் இல்லாமல் அவள் வெளிப்படையாக கூறினாள். அண்ணாசாமி பேசிவிட வேண்டும் என்கிற அவசரத்துடன் தலையை அண்ணாந்து செருமியவாறே வாயிலிருந்ததை துப்புவதற்காக எழுந்து ஓடினார். துப்பிவிட்டு வரும்போது, நான் ஒரு அசடு, சுத்த அசடு என்று நெற்றியில் அடித்து கொண்டார். ரொம்ப சந்தோஷத்திலும் செல்லமான அன்பினாலும் அவர் கல்யாணியை எல்லார் முன்னாலும் கூட சில சமயங்களில் பிராமணத்தனமாக அடி என்று அழைத்து விடுவார். அந்த மாதிரியான செல்லத்தோடு ஒரு வினாடியில் புது மனிதராகி அவர் சொன்னார், கல்யாணி என்னமோ அசடாட்டமாக நான் பேத்திட்டேன்டி பொண்ணே, மனசில் இதை வச்சுக்காத. ட்ராமாஸின் மாதிரி மேடையில் நான் டைலாக் உளறிட்ட மாதிரி சிரிச்சுண்டே மறந்துடு, புத்தி போகிறதே நேக்கும். சரி அதை விடு, நான் அப்படி பேத்தலைன்னா இதை என்கிட்ட சொல்லியிருப்பியோ நீ? நல்ல பையன், அவனுக்கு கூட ஒய்ஃப் போயிட்டாள்னு சொன்னான். குட் குட், உன் ஆசைப்படி நடக்கணும். காட் பிளஸ் யூ. ரொம்ப ரைட், நல்ல மேட்ச், இது நடக்கும், நடக்கணும் டி பொண்ணே. அப்படித்தான் இப்போ நினச்சி பார்க்குறச்சே எனக்கு தோன்றுது என்று தன்னை மறந்து சந்தோஷ படபடப்பில் நினைத்து நினைத்து பேசிக்கொண்டே இருந்தார் அண்ணாசாமி. அவரது பேச்சையும் சந்தோஷத்தையும் படபடப்பையும் கண்டு அவரது ஒவ்வொரு வார்த்தைக்கும் சிரித்து கொண்டிருந்தாள் கல்யாணி. பெரிய சுமை நீங்கிய உணர்வோடு அவளுக்கு மனசு லேசாகி மிதந்து கொண்டிருந்தது.
சரி, நாழியாச்சு, நான் புறப்படுறேன். நாளைக்கு அவன் நிச்சயம் வருவான், எனக்கு வேலை இருக்கு, நாளைக்கு நான் வரல என்று கண்களை சிமிட்டி கொண்டு எழுந்தார் அண்ணாசாமி. அந்த கட்டுரையை மட்டும் வாங்கி வச்சுக்கோ, அச்சுக்கு போகிறதுக்கு முன்னே நான் பார்க்கணும். அதில் ஒன்றும் சேஞ்ச் இல்லை, சரியான வக்கரம் அவன், எதையாவது எழுதி வைக்க போகிறான் என்று சிரித்து கொண்டே புறப்பட்டார் அண்ணாசாமி. அவரை வழி அனுப்பி விட்டு தூங்குகிற பட்ட மாலை சாப்பிடுவதற்காக எழுப்ப போனாள் கல்யாணி. நேற்றிரவு ரங்கா கல்யாணி வீட்டிலிருந்து ரூமுக்கு திரும்பி வந்தபோது மணி 2 மேல் ஆகிவிட்டது. 6 முன்பு ஒரு நாள் அவளை பேட்டி காண போனேனே, அதற்கு அடுத்த நாள் அந்த பேட்டி கட்டுரையை அச்சுக்கு போவதற்கு முன்னால் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற காரணத்தை ஒரு சாக்காக கொண்டு அவசர அவசரமாக இரவெல்லாம் கண் விழித்து எழுதி முடித்த பின் எப்போது பொழுது விடியும் என்று காத்திருந்து விடிந்ததும் விடியாததுமாக எழுந்து ஓடினானே. அன்று முதல் இந்த 6 காலமாய் ஒவ்வொரு நாளும் அவள் வீட்டுக்கு அவன் போய்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அந்த பேட்டி கட்டுரை மட்டும் இன்னும் பிரசுரமாகவில்லை. காலையில் நேரங்கழித்து படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து காக்கா கடை பையன் கொண்டு வந்து வைத்த ஆறி போன டீயை குடித்த பின் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து புகையை ஊதிய போது புகை வழியே சென்ற அவன் பார்வை டேபிளின் மீதிருந்த ஒரு புதிய ஃப்ரேமுக்குள் பொருத்தப்பட்டிருந்த அந்த ஃபோட்டோவை பேட்டி கட்டுரையில் பிரசுரிப்பதற்காக என்று சொல்லி கேட்டு வாங்கி கொண்டு வந்தானே. மேக்கப் எதுவும் இல்லாத சாதாரணமாக எதிரில் பார்க்கிற மாதிரி எளிய உடையும் எண்ணெய் தேய்த்து குளித்து வாராமல் விரித்த கூந்தலுமாய் இருந்த அந்த படத்தை இப்போது பார்க்கும்போது இந்த 6 நிகழ்ச்சியை பழைய நினைவாக எண்ணி விட்கப்பட்டு ஒரு பெண் மாதிரி அவன் தனிமையில் சிரித்து கொண்டான். அந்த பேட்டியின் போது ஏற்பட்ட அவளது பரிச்சயம் அவன் மனத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருந்த போதிலும் அவளிடம் இந்த ஃபோட்டோவை கேட்டு வாங்கிய போதும் அந்த கட்டுரையை எழுதிய போதும் மறுநாள் காலையில் அதை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கு ஓடிய போதும் தான் தன்னுடைய தொழிலை செய்வதாகவே அவன் கருதினான். ஆனால் அந்த மறு சந்திப்பிலேயே தான் பேட்டியளித்ததும் அந்த கட்டுரையை எடுத்துக்கொண்டு வர சொன்னதும் ஒரு பாவனையே என்றும் அந்த பாவனைகளின் போது ஏற்பட்ட பரிச்சயமே தான் விரும்பியது என்றும் அவள் அவனிடம் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டாள். அவ்வளவு அதிகாலையில் அவன் எழுந்து ஆபீஸுக்கு போவதை அந்த தெருவில் யாருமே பார்த்ததில்லை. இந்த வாரம் ஞாயிறு மலரிலேயே அதை சேர்த்து விடலாம், 10 கம்போசிங்க்கு அனுப்பிவிட்டால் என்று ஒரு அவசரத்தை தானே வலிந்து இழுத்து கொண்டு அவன் 4 தூரம் சைக்கிளில் ஓடி அவள் வீட்டை அடையும் போது 8. அப்போது மியூசிக் பார்ட்டிக்காரர்கள் சில பேர் ஹாலில் விரித்த ஜமக்காலத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு ஏதோ ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் அப்போதுதான் வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. தபலாவை தட்டி கொண்டிருந்த ஒருவன் இவனை பார்த்ததும் யாரோ வந்திருக்கிறார்கள், நமக்கென்ன என்கிற மாதிரி தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தான். ரங்காவுக்கு அவனையும் அவனது சுய ரசிப்பையும் பார்க்க சிரிப்பு வந்தது. அந்த பையனுக்கு 20-25 வயது இருக்கலாம். தலையில் உள்ள சுருட்டை முடி கலைந்து கலைந்து நெற்றியில் விழ வேண்டும் என்பதற்காக ரொம்ப அலட்டி கொண்டு தபலாவை வாசித்தான் அவன். கழுத்தில் மைனர் சங்கிலையும் மஸ்லின் ஜிப்பாவும் அரும்பு மீசையும் தான் தபலாக்காரன் மட்டுமல்ல வருங்கால ஹீரோவும் கூட என்று மார்த்தட்டி கொள்கிற மாதிரி இருந்தது. ரங்காவும் இவர்கள் யாரும் தன்னை விசாரிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிற மாதிரி ரொம்பவும் சொந்தத்தோடு ஹாலின் மறுபக்கம் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தான். எழுதி கொண்டு வந்திருந்த கட்டுரை காகிதங்களால் முகத்தை மறைத்து கொண்டு படிக்க ஆரம்பித்தான். அவன் கண்கள்தான் கட்டுரையின் எழுத்துக்களின் மீது மிதந்தனவே அல்லாமல் காதும் மனசும் அந்த தபலா ஆவர்த்தனத்தின் நடுவே அவள் காலடி ஓசை கேட்கிறதா என்பதை கூர்ந்து கவனித்தன. அக்கா, அவங்க வந்திருக்காங்க, நேத்திக்கு வந்தாங்களே அவங்க என்ற குரலை கேட்ட மாத்திரத்தில் உள்ளே இருந்து பாய்ந்து வருகிற அவளது அவசரத்தை அவன் புரிந்து கொண்டான். ஆயினும் முகத்தை மறைத்திருந்த காகிதங்களை விளக்கவில்லை. வாங்க வாங்க, ரொம்ப நாழியாச்சா என்று குதூகலமாக அவனை வரவேற்ற அவள் குரலை கேட்ட பிறகுதான் அவன் கையிலிருந்த காகிதங்களை மடித்து கொண்டு எழுந்து நின்று வணக்கம் செய்தான். அவன் தனக்கு வணக்கம் கூறுவதை தான் அங்கீகரித்ததாய் காட்டிக்கொள்வது அவன் மீது தனக்கிருக்கும் மரியாதைக்கு ஏற்றதில்லை என்கிற உணர்ச்சியுடன் சட்டென்று இந்த பக்கம் திரும்பி அந்த தபலாக்காரனிடம், போதுமையா, காதை கிழிக்குது, கொஞ்ச நேரம் சும்மா தான் இறேன் என்று அடக்கிய பின் இவன் பக்கம் திரும்பி தான் முந்தி கொண்டு வணக்கம் கூறினாள். பிறகு அவளை உட்காரச் சொல்லி எதிர் சோஃபாவில் தானும் உட்கார்ந்து கொண்டாள். அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்ததால் கூந்தலிலிருந்து வடிந்த தண்ணீர் ரவிக்கையின் தோல்புறத்தை நனைத்திருந்தது. தலையில் சுற்றியிருந்த டவலில் கூந்தலை துவட்டி விட்டு கொண்டாள். அப்போது வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து இன்னும் சில வாத்திய கோஷ்டிக்காரர்கள் இறங்கி வந்தனர். அந்த இருவரையும் கண்டதும் 1 என்று அவனிடம் அனுமதி கேட்டுக்கொண்டு எழுந்து நின்றாள் கல்யாணி. வாசற்பக்கம் திரும்பி அவர்களை பார்த்தபோது அவர்கள் அவளுக்கு வணக்கம் தெரிவித்த பின் தபலாக்காரனை பார்த்தும் சொன்னார்கள், தாமு, நீங்க மாடியில் ஒத்திகை வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான விஷயமா இவங்களோட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு என்றதும் அந்த தாமு
தபலாக்களை மூட்டை கட்டலானான். கூட இருந்த இன்னொருவன் அந்த பெரிய ஜமக்காலத்தை மடிக்க ஆரம்பித்தான். வந்தவர்கள் நேரே மாடிக்கு போனார்கள். மேலே மொட்டை மாடியில் தென்னங்கீற்றால் கூரை வேந்திருக்கின்ற கொட்டகையை ரங்கா நினைத்து கொண்டான். ஆயினும் ஒரு பேச்சுக்கு அவளிடம் கேட்டான், மெத்த மேல ரூம்ஸ் இருக்குதோ? ரூம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒத்திகை நடக்கிறதுக்காகனே ஒரு கொட்டா போட்டு வச்சுருக்கோம். படியேறி போகிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இவங்க கடையை இங்கேயே விரிச்சிடுறது என்று சொல்லி கொண்டு இருக்கையில் பட்டம்மாள் உள்ளே இருந்து காஃபி கொண்டு வந்தாள். மாடிப்படி ஏறி கொண்டிருந்த தாமு அங்கே இருந்த பட்டம்மாளை பார்த்து, பட்டோ காஃபி எங்களுக்கு தானே? இரு இரு, நீ சிரமப்பட்டு மாடிப்படி ஏறி வர வேண்டாம், நான் தபலாவை கொண்டு வச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் என்று பரிகாசமாக சொல்லுகிற குரல் மட்டும் ரங்காவுக்கு கேட்டது. குரல் வந்த திசையை பார்த்து பட்டம்மாள் சிரித்தாள். உங்களுக்கு இல்லாத காப்பியா என்று வாய்க்குள் முனகி கொண்டு காஃபி தம்ளர்களை கொண்டு கல்யாணியிடம் நீட்டினாள். கல்யாணி ஒன்றை எடுத்து அவனிடம் தந்து தானும் ஒன்றை கையில் எடுத்து கொண்டு அவன் எதிரே உட்கார்ந்து அவனை சாப்பிடச் சொன்னாள். பின்னர் ரொம்ப சுடுகிறதா என்று கேட்டு அவன் காப்பியை எடுத்து ஆற்றி கொடுத்தாள். காப்பி கொண்டு வந்த பட்டம்மாள் அங்கிருந்து உள்ளே சென்ற பின் அவன் அவளிடம் பேசினான். ராத்திரியே கட்டுரையை எழுதி முடிச்சிட்டேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கே ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துடலாம். இன்னைக்கே ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டா வர ஞாயிறு மலர்லையே போட்டுடலாம். கல்யாணி பதில் ஒன்றும் சொல்லாமல் அவனை பார்த்து சிரித்தாள். இவ்வளவு வெத்தலை போடுறீங்க, புகையில போடுறீங்க, ஆனால் எப்படி உங்கள் பல் பளிச்சுன்னு இருக்கு என்று புன்னகையுடன் கேட்டான் ரங்கா. நான் ஒன்றும் நிறைய வெத்தலை போடுறது இல்லைங்க, எப்போவாவது ஐயர் வரும்போது தான் போடுறேன். அது சரி, ஐயர் என்னைக்கு வராமல் இருக்கார்? ஒவ்வொரு தடவையும் உடனே பல் தேய்ச்சிடுறதுனால கரை பிடிக்கிறதில்ல. ரங்கா காப்பி சாப்பிட்ட பிறகு தான் எழுதி வந்த பேட்டி கட்டுரையை அவளுக்கு படித்து காட்டினான். இடையில் குறுக்கீடு ஏதும் இல்லாமல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் கல்யாணி. மாடியிலிருந்து ஒலித்த தபலா சத்தமும் வயலின் இசையும் இதற்கு இடைஞ்சல் இல்லாமல் ஏதோ பின்னணி சங்கீதம் மாதிரி ஒலித்து கொண்டிருந்தது. அவன் படித்து முடித்த பிறகு அவளது ஒப்புதலுக்காக அவளை பார்த்தபோது அவளும் மௌனமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த பார்வை இவ்வளவு நேரமாக தான் படித்து காட்டியதில் ஓர் அச்சரம் கூட கிரகிக்காமல் தன்னை மட்டும் இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறாள் இவள் என்று அவனுக்கு உணர்த்திற்று. பேட்டி என்றும் கட்டுரை வாசித்தல் என்றும் தாங்கள் போட்டு கொண்டிருக்கிற திரைகளை எல்லாம் விலக்கி இதெல்லாம் என்ன விளையாட்டு என்று கேட்கிற மாதிரி அந்த பார்வை அவனுள் இறங்கியது. என்ன, சரிதானே? நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஏதாவது மாறி வந்திருக்கா? ஏதாவது மாற்றி எழுதணுமா? ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்களே என்று கேட்டான் ரங்கா. கட்டுரை அச்சுக்கு போகிறதுக்கு முன்னே பார்க்கணும்னு ஐயர் தான் சொன்னார். அது சரி, எவ்வளவோ பிரபலமானவங்க எல்லாரும் இருக்கிற போது என்ன பேட்டி காணணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு என்று லேசாக நாக்கை கடித்து கொண்டு கேட்டாள் கல்யாணி. பிரபலமானவங்களையும் பேட்டி காண்றது உண்டு, பிரபலம் ஆகிறதுக்கும் பேட்டி காண்றது உண்டு. நாடகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரபலமான நடிகை தான், அதில் என்ன சந்தேகம் என்றான் ரங்கா. உங்களை பேசி மடக்க என்னால் முடியுமா என்று அவனை மனசுல் பாராட்டி கொண்டாள் கல்யாணி. மேலே இருந்து வயலின் இசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த தபலா தாமு மாடிப்படியிலிருந்து சமையலறை வரைக்கும் பட்டு பட்டு என்று கூப்பிட்டு கொண்டே போனான். கல்யாணி முகத்தை சுளித்து கொண்டு திரும்பி பார்த்தாள். என்னப்பா என்ன? ஒன்றுமில்லக்கா, ஒரு செம்பில் தண்ணியும் வெத்தலை தட்டும். அது கேட்டு வாங்கிட்டு போயேன். என்ன பட்டு பட்டுன்னு ராகம், இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லை என்று அதட்டினாள் கல்யாணி. சற்று கழித்து ரங்காவிடம் திரும்பி அவள் சொன்னாள், இந்த கட்டுரை இந்த ஞாயிறு மலர்லேயே வரணும்னு என்ன அவசரம்? அவசரம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வச்சிருந்து மிஸ்டர் அண்ணாசாமி கிட்ட காட்டிட்டு கூட கொடுக்கலாம் என்றதும் அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், கரெக்ட், அப்போது சாயங்காலம் வரீங்களா? உங்களை ரொம்ப அலைய வைக்கிறேன்ல, நீங்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து சைக்கிளில் வரீங்களோ என்று அவன் இங்கு வர வேண்டும் என்பதற்கான தனது ஆவலையும் அவனை தான் அலைய வைப்பதாக நினைத்து கொள்ளக்கூடாது என்பதற்கான சமாதானமும் கூறினாள் அவள். அவள் மனசுக்கு நன்றாக தெரியும் இன்று பூராவும் அண்ணாசாமி வரப்போவதில்லை என்று. அவர் சாயங்காலம் வந்தால் சற்று மனம் விட்டு பேசலாம் என்று நினைப்பு அது அவனுக்கும் புரிந்ததால் ஒப்புக்கொண்டான். ஆபீஸ்லிருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றது ஒன்றும் அவ்வளவு தூரம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவன் புறப்பட்டான். அவன் புறப்படும் போது அவள் அவனிடம் கேட்டாள், உங்கள் வீடு எங்கே இருக்குது? வீடுன்னு அதை சொல்லக்கூடாது, ரூம் என்று திருத்திய பின் கடிதம் எழுதுவதற்கு விலாசம் தருகிற மாதிரி சொன்னான். நம்பர் 16 ஆதிகேசவலு நாயக்கர் தெரு, சூளை. தெரு வரை அவள் அவனோடு வந்தாள். பூட்டி வைத்திருந்த சைக்கிளை எடுக்கும்போது அவன் சொன்னான், இந்த சைக்கிள் இல்லாட்டி ஒரு வேலையும் நடக்காது, அடுத்த மாதம் எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வந்துடும், அப்போ இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் என்று கூறியதும் ஸ்கூட்டர் ஐடியாவை அவள் வெகுவாக பாராட்டினாள். அது பரவாயில்லைங்க, சீக்கிரமாக ஸ்கூட்டரே வாங்கிடுங்க என்று அவன் பால் அவள் காட்டுகிற அக்கறைக்கு நன்றி கூறுவது மாதிரி அவன் சிரித்தான்.
புறப்படுவதற்கு முன்னால் தன் குறிப்பு புத்தகத்தின் உள்ளே வைத்திருந்த இந்த போட்டோவை எடுத்து அவளிடம் நீட்டி, இதில் ஒரு கையெழுத்து போடுங்களேன். போட்டோவில் கையெழுத்து போடுறது உண்டுல்ல என்று அவன் கேட்கும்போது அவளுக்கு சுருக்கென்றது. உதட்டை கடித்து கொண்டாள். ஓ, தாராளமா என்று போட்டோவை அவனிடமிருந்து வாங்கி அவனது சைக்கிள் சீட்டின் மேலேயே போட்டோவை வைத்து அவனிடமே பேனாவை வாங்கி அதிலே கையெழுத்து இடுவதற்கு முன் அவள் முகம் சிவக்க கேட்டாள். என்னத்துக்கு அப்படி கேட்டீங்க? போட்டோவில் கையெழுத்து போடுறது உண்டான்னு. அவனும் சிரித்தான். சும்மா தான், சில பேர் போட மாட்டாங்க என்று கூறியவாறே அவள் கையெழுத்து போட்டு தந்த போட்டோவை வாங்கி பையில் வைத்து கொண்டான். அவளிடம் விடை பெற்று கொண்டு சைக்கிளில் ஏறி பெடலை மிதிக்கும் முன் அவன் சொன்னான், சில பேர் லெட்டர் எழுதினாலே கையெழுத்து போடுறதில்லை. அதை சொன்ன பிறகு அவள் முகத்தை கூட அவன் பார்க்கவில்லை. அவள் என்னவோ சொல்ல வாய்த்திருந்தால் அதற்குள் அவள் சைக்கிள் நகர்ந்து விட்டது. சற்று தூரம் சென்றதும் அவன் சைக்கிளிலிருந்து திரும்பி பார்த்தான். கல்யாணி கையசைத்தாள். மாடியிலிருந்து தபலாவில் தனி ஆவர்த்தனம் அமர்க்கலமாக முழங்கி கொண்டிருந்தது. அன்று மாலை ரங்காவுக்கும் கல்யாணிக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகிற அந்த உறவு எவ்வளவோ தயக்கத்துக்கும் கால தாமதத்துக்கும் பிறகு ஓர் அவசரத்தில் திடீரென இப்படி நிகழ்ந்தது. அன்னைக்கு சாயங்காலமே ரங்கா கல்யாணோட வீட்டுக்கு போகிறான். அங்கே போயிருக்கும் போது யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை காமிச்சு, இந்த கடிதம் எழுதுனது நீ தானே அப்படின்னு அன்றைக்கி தான் உறுதிப்படுத்திக்கிறான். ஆமான்னு கல்யாணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்படுது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆன பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரங்காவின் வீடு மணி 9 இருந்தது. ரூமை சுத்தம் செய்வதற்காக வீட்டுக்கார அம்மாளின் மகள் உள்ளே வந்ததும் அவள் பார்வை மேஜை மீது உள்ள அந்த படத்தில் பதிவதை பார்த்தான் ரங்கா. பாத்ரூம் காலியாக இருக்கா என்று அவளிடம் பேச்சு கொடுத்தான். காலியாகத்தான் இருக்குது என்று அந்த படத்தின் மீது இருந்த பார்வையை மாற்றாமலே சொன்னாள் அந்த சிறுமி. இந்த படத்தை ஃப்ரேமில் போட்டு இங்கே பகிரங்கமாக அதை வைத்து இப்போது கிட்டத்தட்ட 1 ஆகிறது. இந்த ரூமுக்கு வருகிற எல்லாருமே அதை பார்த்திருப்பார்கள். ஆனால் ஒருவரும் அதை பற்றி அவனிடம் கேட்டதில்லை. அது கேட்க வேண்டிய விஷயம் என்று நினைத்ததில்லை. ஆனால் இந்த பெண் மட்டும் இங்கே வருகிற போதெல்லாம் இந்த படத்தின் மீது விசேஷமாக பார்வை செலுத்துவதை ரங்கா கவனித்திருக்கிறான். இந்த படத்தை பற்றி அவன் தானாகவே அவளிடம் பேச்சு கொடுத்தான். என்ன, அந்த படத்தையே பார்த்துக்கின்னு இருக்க? நல்லா இருக்குதா அந்த பொண்ணு? நல்லாத்தான் இருக்குது. யார் இவங்க என்று அந்த படத்தை கையில் எடுத்து பார்த்தாள் சிறுமி. இவ்வளவு காலம் இங்கே இருந்த பின்னர் இவள் பொருட்டு இங்கே இருந்து தான் குடிமாறப்போகிற நிகழ்ச்சிக்கு முன்னராவது இது பற்றி இவர்களுக்கெல்லாம் தெரிவித்து விட வேண்டும் என்று நினைத்த அவன், இதை கொண்டு போய் உங்கள் அம்மா கையில் காட்டு. இந்த பொண்ணைத்தான் நான் சீக்கிரம் கல்யாணம் கட்டிக்க போகிறேன் என்று சொல்லு. சொன்னதும் அந்த சிறுமி மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த படத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள் ஓடினாள். அவன் குளிக்க போனான். அவன் பாத்ரூம்குள்ளே இருக்கும்போது வெளியே கூடத்தில் ஒரு பெரிய கும்பலே கூடி அந்த படத்தையும் அது பற்றிய செய்தியையும் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதை அவன் கேட்டான். இது அந்த டிராமா ஆக்ட்ரஸ் கல்யாணி என்று ஒரு குரல் தனியாக ஒலித்தது. அது ஹைஸ்கூலில் படிக்கிற வீட்டுக்கார அம்மாளின் மகள் ஏழுமலையின் குரல். நீ ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, பாடமும் படிக்கிறதில்ல, போன வருஷமே ஃபெயிலு. யாரை பார்த்தாலும் இவன் அந்த சினிமாக்காரி, அவன் அந்த டிராமாக்காரின்னு அதை பற்றி பேசிக்கினுரு என்று பையனை வீட்டுக்கார அம்மாள் கண்டித்தாள். இல்லம்மா, இது அந்த டிராமாக்காரி தான் என்று மறுபடியும் வலியுறுத்தி சொன்னான் ஏழுமலை. வாய மூட்ரா, அவர் காதில் விழப்போகுது என்று மறுபடியும் அவள் அடக்கினாள். நீ வேணா பாரு, அதில் கல்யாணின்னு கையெழுத்தும் போட்டிருக்குது என்று தான் கூறியதை அவன் ஆதாரத்தோடு நிரூபித்த போது அங்கு திடீரென்று ஓர் அமைதி கனத்தது. பாத்ரூம்குள்ளே குளித்து கொண்டிருந்த ரங்காவுக்கு அந்த அமைதியின் கனம் புரிந்தது. கடைசியில் அந்த பேட்டி வெளியாகவே இல்லை. கல்யாணி தான் அதனை வேண்டாம் என்று தடுத்துவிட்டாள். அந்த கட்டுரையை அண்ணாசாமியின் பார்வைக்காக கொடுத்துவிட்டு போய் அன்று மாலை அவன் திரும்பி வந்தபோதும் சரி, கையெழுத்து இல்லாத அந்த கடிதத்தை அவள் கையிலே வைத்து தனது யோகத்தையும் தனது மனசையும் அவளறிய செய்த போதும் சரி, அந்த பேட்டியை தனது தொழில் சம்பந்தமான கடமையை செய்வதாகவே நினைத்திருந்தான் ரங்கா. ஆனால் கல்யாணி அவனிடம் இந்த மாதிரி பேட்டி தனக்கு பிடிக்காது என்றும், தான் பிரபலம் என்றோ பிரபலம் ஆகக்கூடியவள் என்றோ தனக்கும் நம்பிக்கை இல்லை, ஆசையும் இல்லை என்றும் தெரிவித்த போது அந்த பேட்டி கட்டுரையில் எழுதப்படாமல் விடப்பட்ட ஒரு அருமையான பாயிண்ட் இது என்று ரங்கா கருதினான். உங்களை சந்தித்து பேசலாம்ங்கிற எண்ணத்தினாலே தான் அந்த பேட்டிக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அது சரி, அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று அவள் விரலை கடித்து கொண்டு கேட்டாள். எப்படி கண்டுபிடித்தோம் என்று அவனும் சற்று யோசித்தான். இவ்வளவு நிச்சயமா நான் தான்னு எப்படி நம்பி என் கையில் அந்த லெட்டர் கொடுத்தீங்க? நான் இல்லைன்னு சொல்லியிருந்தா என்று மறுபடியும் கேட்டாள் கல்யாணி. அன்னைக்கு மேக்கப் ரூமில் மிஸ்டர் அண்ணாசாமியோடு வந்து நின்னப்போ என்னை நேராக பார்க்காம கண்ணாடியில் நீ பார்த்துக்கிட்டு இருந்தது ஒரு காரணமாக இருக்கலாம். அவளை முதன் முதலாக அப்போதுதான் அவன் ஒருமையில் அழைத்தான்.
அது ரொம்ப இயல்பாக எப்போதுமே அவன் இப்படித்தான் பேசுகிற மாதிரி இது முதல் தடவை அல்லாத மாதிரி ரொம்ப இயற்கையாக இருந்தது. இப்போதெல்லாம் சில சமயங்களில் வேறு யாரும் இல்லாத போது அவளை அவன் அடி என்று கூட அழைக்கிறான். அவள் கேட்ட கேள்விக்கு கடைசியில் அவன் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிவிட்டான். கண்ணாடியில் பார்த்து அண்ணாசாமி அறிமுகம் செய்து வைத்த போது தன்னுடைய நாடக விமர்சனங்களை முதன்முறையாக பாராட்டிய நாடகம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் அவள் என்பது 10 வருஷங்களுக்கு முன்னால் அவன் எழுதிய கதைகளை நினைவு வைத்து கொண்டு சும்மா பெயருக்கு இல்லாமல் சரியாக பாராட்டியது. கடைசியில் நாடக அரங்கின் இருளில் போய் நின்று கொண்டு மேக்கப் ரூமில் சிகரெட் பிடித்து கொண்டு நின்றிருந்த அவனை கண்கள் பளபளக்க பார்த்து கொண்டே இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இவள் மீது அவனுக்கு ஒரு மன ஈர்ப்பு இருந்தது என்று யோசித்து அந்த கையெழுத்தில்லாத கடிதத்தை எழுதியது கல்யாணியே என்று தான் தீர்மானித்த காரணங்களை வரிசையாக அவளிடம் சொன்னான் அவன். பொழுது இருட்டி வெகு நேரமாகியும் விளக்கை கூட போடாமல் அந்த நேரத்தின் மங்கிய வெளிச்சத்தில் அவர்கள் இருவரும் சூழ்நிலையை மறந்து பேசி கொண்டிருந்தார்கள். அவள் அவனுக்கு காஃபி கொடுக்க கூட மறந்துவிட்டாள். ஹால் முழுவதும் சிகரெட் புகை குவிந்திருந்தது. வழக்கத்துக்கு அதிகமாக அவன் அப்போது சிகரெட் குடித்திருந்தான். புகையை வெளியேற்ற ஃபேனை போட சென்ற போது விளக்கு சுவிட்சையும் போட்டாள் கல்யாணி. திடீரென பரவிய வெளிச்சத்தில் அவன் இதுவரை எப்போதுமில்லாத மாதிரி புதிய பொலிவோடு மிகவும் அழகாக அவள் கண்களுக்கு தோன்றினான். கோயிலுக்கு போயிருந்த பட்டம்மாள் வந்தாள். அவள் நேரே அடுக்கலைக்கு போனாள். அடுக்கலைக்கு போகிற வழியில் ஹாலுக்கும் சமையலறைக்கும் நடுவே ரங்காவின் பார்வைக்கு மறைவாக போய் நின்று கொண்டு கல்யாணியை சைகையால் அழைத்து அவளிடம் கோயில் பிரசாதங்களை தந்தாள். இந்த 2 சந்திப்புகளில் அவனும் அவளும் பழகி கொண்ட முறையிலிருந்தே கல்யாணி ரங்கா உறவை பட்டம்மாள் யூகித்து விட்டாள். எனவே அவனை பார்க்கிற போதெல்லாம் பட்டம்மாள் வெட்கத்தோடு ஒளிந்து கொண்டுதான் கல்யாணியிடம் பேசுகிறாள். கல்யாணி ஹாலுக்கு வந்து தாயின் படத்துக்கு எதிரே நின்று பட்டம்மாள் தந்த விபூதியையும் குங்குமத்தையும் நெற்றியில் அணிந்த பின் அவன் பக்கம் திரும்பி அவனிடம் அவற்றை நீட்டுவதற்கு முன்னால் யோசித்து ஒரு புன்னகையோடு கேட்டாள். இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா என்று கேட்டுக்கொண்டே சோபாவில் உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி அவன் நெற்றியில் விபூதியை இடப்போனாள். அவன் அவள் கையை பற்றியவாறே சொன்னான். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நீ இதை இட வரும்போது வேணாம்னு தடுக்கிற பிடிவாதமும் இல்லை என்று. அடுக்கலையிலிருந்து பட்டம்மாளின் குரல் ஒலித்தது. ஏனக்கா காஃபி அப்படியே இருக்கு. கல்யாணியும் ரங்காவும் தாங்கள் காஃபியை கூட குடிக்க மறந்திருப்பதை உணர்ந்து சிரித்தார்கள். அன்று இரவு அவனை அங்கேயே சாப்பிட்டு விட்டு போகுமாறு அவள் வற்புறுத்தினாள். ஆனால் அவன் என்ன காரணத்தினாலோ இன்றைக்கு வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். அந்த மறுப்பில் அவளுக்கு ஏமாற்றமோ வருத்தமோ ஏற்படவில்லை. அதிலே அவனுடைய நிதானத்தை அவள் புரிந்து கொண்டாள். ஆனால் அடுத்த நாள் தான் அவனுக்கு விருந்து வைக்கப் போவதாக சொன்னாள் கல்யாணி. அவன் சரி என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது பட்டம்மாள் காஃபி கொண்டு வந்தாள். ஹாலுக்கு வராமல் தலையை மட்டும் நீட்டி அக்கா என்று கல்யாணியை கூப்பிட்டாள். என்னடி வைக்கோ இப்படி கொண்டு வா என்று அவள் அழைத்ததும் குனிந்த தலையோடு காஃபியை கொண்டு வந்தாள் பட்டம்மாள். அவளிடம் இவனை உன் அத்தான் என்று அறிமுகம் செய்துவிட வேண்டும் என்று கல்யாணிக்கு மனசு துடித்தது. ஆனால் தனக்கே வெட்கமாக இருந்ததால் கல்யாணியும் தலையை குனிந்து கொண்டாள். அவர்கள் அருகே காஃபி டம்ளர்களை வைத்துவிட்டு பட்டம்மாள் ஓடிப்போனாள். அதன் பிறகு 9 மணி வரைக்கும் அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். என்ன பேசி கொண்டிருந்தார்கள் என்று இருவருக்கும் நினைவில்லை. 9 மணிக்கு அவன் விடைபெற்று கொண்டு புறப்படும் போது கடைசியாக அவள் கேட்டுக்கொண்டது ஒன்றுதான் அவனுக்கும் நினைவிருக்கிறது. வராந்தாவில் பூட்டி வைத்திருந்த சைக்கிளின் லாக்கை குனிந்து அவன் திறக்கும்போது அவள் அவனுக்கு மிகவும் நெருக்கமாக வந்து நின்று கொண்டு சொன்னாள். நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்க கூடாது. தயவு செய்து அந்த பேட்டி கட்டுரையை பிரசுரிக்க வேண்டாமே. நீங்க என்னை பார்க்க வந்ததும் நான் உங்களை வாங்கன்னு கூப்பிட்டதும் அதுக்காக இல்லை, அது வேண்டாம். அவனுக்கும் அது சரியென்றே பட்டது. சிரித்து கொண்டே அப்படியே ஆகட்டும் என்றான். அந்த கட்டுரை அவளிடமே தங்கிவிட்டது. அந்த போட்டோ அவனிடம் இவ்வளவு நாட்கள் மறைந்திருந்தது. போன மாதத்தில் ஒரு நாள் புதிதாக அவன் வாங்கி பொருத்திய இந்த ஃப்ரேமுக்குள்ளே போடப்பட்டு அவனது அறைக்கு வருகிறவர்களுக்கெல்லாம் பகிரங்கமாகி இதோ இப்போது அந்த வீட்டின் கூடத்தில் கூடியிருக்கும் கும்பலின் நடுவே எல்லோரிடமும் கைமாறி வீட்டுக்காரம்மாளின் மகன் ஏழுமலையிடம் டிராமா ஆக்ட்ரஸு கல்யாணி இல்லை இது என்று வெளிப்பட்டு நிற்கிறது. அந்த கையெழுத்திலே உள்ள பெயரை படித்து காட்டி அது அவளேதான் என்றும் ஏழுமலை நிரூபித்து விட்டான். ரங்கா பாத்ரூம்லிருந்து வெளியே வந்தான். அங்கு கனத்த அமைதியினூடே அவன் அவர்களை கடந்து போனான். மேலே சட்டை இல்லாமல் அங்கே நின்று அவர்களோடு பேசி கொண்டிருக்க மனமில்லாமல் ரூமுக்கு போய் உடைமாற்றி கொண்டு வந்து இந்த விவகாரத்தை தீர்த்து வைக்கலாம் என்ற நினைப்போடு அவன் போனான். தான் ஒன்றும் பேசாமல் அப்படி போவது சரியில்லையோ என்ற நினைப்பில் கூடத்தை கடந்த பிறகு ஏழுமலையை திரும்பி பார்த்து, ஏழுமலை நீ சொன்னது சரிதான், இதோ வந்து மீதியை சொல்றேன் என்று அவர்கள் எல்லோருக்குமாக பதில் சொன்னான் ரங்கா.
யாருக்குமே இவன் ஒரு நாடகக்காரியை கல்யாணம் செய்து கொள்வதில் சம்மதமில்லை. அவனுக்கு அது புரிந்தது. ரூமுக்கு போய் உடம்புக்கெல்லாம் பவுடர் போட்டு கொள்ளும் போதும், உடைமாற்றி கொள்ளும் போதும், தலைவாரி கொள்ளும் போதும் அந்த காரியங்களில் பிடிப்பில்லாமல் யாந்திரிகமாக அவற்றில் ஈடுபட்டிருந்த ரங்கா, அவனை தெரிந்த அவன் ஜாதிக்காரர்களான இவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கல்யாணத்தில் உள்ள அதிருப்தியை பற்றியே யோசித்து கொண்டிருந்தான். இந்த விஷயத்தில் அவர்களை சமாதானம் செய்ய முடியாது என்று அவனுக்கு தெரியும். அது அவனுடைய உத்தேசமும் இல்லை. எனினும் அவர்கள் இவன் மீது வைத்துள்ள மரியாதையையும் அன்பையும் அவன் எப்போதும் மதித்து வருகிறான். அதன் காரணமாகவே இந்த முடிவை அவர்களிடம் சொல்லி இரண்டொரு நாட்களில் இங்கே இருந்து தான் விடைபெற்று கொள்ளப் போவதை தெரிவித்துவிட முடிவு செய்தான். அவன் கூடத்துக்கு வந்தபோது வீட்டுக்கார அம்மாள் அவனுக்காக ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டாள். அவன் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். என்ன பேசுவது என்று தெரியாமல், எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாமல் மௌனமாய் தன்னை சுற்றிலும் சூழ்ந்திருக்கின்ற அவர்களை ஒரு முறை பார்த்தான். வீட்டுக்கார அம்மாளும் இன்னும் சிலரும் இவன் அப்படியெல்லாம் செய்துவிடக்கூடியவன் அல்ல என்று தோன்றியது. சும்மா ஒரு அலங்காரத்திற்கு ஒரு சினிமா ஸ்டார் படத்தையோ ஒரு டிராமாக்காரி படத்தையோ வீட்டில் வைத்திருப்பதில்லையா, அதே மாதிரிதான் இவன் இந்த படத்தை ஃப்ரேம் போட்டு வைத்திருப்பான். இந்த சின்ன குட்டி அவன் அறையை பெருக்க போன போது அவளிடம் பரிகாசமாக இவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக கூறியிருக்கலாம் என்று நினைத்து இவர்களில் சிலர் சமாதானம் அடைகிறார்கள். அந்த ஃப்ரேம் வீட்டுக்கார அம்மாளின் கையில் தான் இப்போது இருந்தது. நாங்கள் கூட ஏதோ பொண்ணு தான் பார்த்து வச்சிருக்கேன்னு நினச்சி ஏமாந்து போட்டேன். கடைசியில் பார்த்தா டிராமாக்காரியாமே என்று சொல்லிக்கொண்டே அந்த படத்தை அவனிடம் தந்தாள் அவள். அவன் அதை கையில் வாங்கி சற்று நேரம் முற்று பார்த்தான். அந்த புன்னகை அவனோடு அந்தரங்கமாக பேசிற்று. என் பொருட்டு நீங்கள் எதையெல்லாம் உதறிவிட்டு எந்தெந்த பந்தங்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு வர தயாராகிவிட்டீர்கள் என்று நிறைவோடு பாராட்டுவது மாதிரி இருந்தது. அவன் எல்லாரையும் ஒரு தடவை தலை நிமிர்ந்து பார்த்தான். ஒரு புன்னகையோடு வீட்டுக்கார அம்மாவை அழைத்தான். தொத்தா, அவர்கள் எல்லோருமே ஒரே ஜாதிக்காரர்கள் என்பதனால் ஏதோ ஒரு விதத்தில் சொந்தமும் உள்ளவர்கள். ரங்கா, உங்கள் வீட்டுக்கார அம்மாவை தன் தாயின் உடன்பிறந்தவளாக கருதி அவளை தொத்தாவென்றும் அழைப்பதால் அவளுடைய கணவனை சின்ன நாயினா என்றும் அதற்கேற்ப அவர்களை சார்ந்தவர்களையும் அந்த தெருவில் உள்ளவர்களையும் முறை வைத்துத்தான் அழைப்பான். அவர்கள் அனைவரும் விளங்கி கொள்ளும்படியாக அவன் சொன்னான். இந்த பொண்ணு டிராமாவில் நடிக்கிறது தான், நம்ம ஜாதி கூட இல்லை. தொத்தா குறுக்கிட்டு சொன்னாள். ஆமாம், நாடகத்தில் வேஷம் கட்ட போட்டவளுக்கு சாதி ஒன்று தான் குறைச்ச. கூத்தாடிக்கு முறையாவது, கொயக்குட்டையாவது, தலையாவது என்று கொஞ்சம் சிறுசிடுப்பாகவே சொன்னாள். ரங்கா அதை பொறுமையோடு சகித்து கொண்டான். அதை பொருட்படுத்தாமல் அவன் மேலே சொன்னான். தொத்தா, தேவகி செத்தப்புறம் தேவகி ரங்காவின் இறந்து போன மனைவியின் பெயர். கல்யாணமே வேணாம்னு தான் இருந்தேன். சாதியெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படலை. நான் ஒன்றும் நோட்டீஸ் எல்லாம் வைக்க போகிறதில்ல. அப்பால என்ன சேர்த்துக்க போறேன்னு தானே அர்த்தம் என்று கொஞ்சம் காரமாக கேட்டால் வீட்டுக்கார அம்மாள். நீங்கள் எல்லாம் அதை அப்படித்தான் சொல்லுவீங்க, ஆனால் நான் ரிஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு இருக்கேன் என்று அவன் தலையை குனிந்து கொண்டு சொன்னான். இந்தா ரங்காசாமி, உனக்கே இது நல்லா இருக்குதா என்று எழுந்து வந்தார் சின்னனைனா. நீ ஆதிகேசவலு நாக்கிற பேரன். ஆதிகேசவலு நாக்கிறனா அந்த காலத்தில் பட்டணத்தில் எட்டு கண்ணு விட்டு எறியும். உங்கள் நைனா தான் சொத்தெல்லாம் அயிச்சாரு, ஒன்னொன்னா விற்று விற்று துண்ணாரு. ஆனால் சாதி கெட்ட காரியம் ஒன்றும் செஞ்சதில்லை. அவங்கெல்லாம் கை நாட்டுங்க. நீ படித்த புள்ள, அந்த வம்சத்துக்கே பேர் சொல்ல நிற்கிறவன் நீ ஒருத்தந்தான். அதையும் நினச்சிப்பாரு. எதுவோ எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், உனக்கு தெரியாததில்லை. என்னவோ ஆசைப்பட்டு போனோமா அத்தோட விட்டமான்னு இருக்கணும். நீ அப்படியும் போகிற புள்ள இல்லை, அதுவும் எங்களுக்கு தெரியும். நல்லா யோசிச்சு செய் என்று சொல்லிவிட்டு துண்டை உதறி தோல் மீது போட்டு கொண்டு போனார். போனவர் மறுபடியும் திரும்பி வந்து சொன்னார். உனக்கு ஒரு பொண்ணு இருக்குதே, அதை நினச்சி பார்த்தியா? வானா ரங்கசாமி, இது நல்லதில்லை. இன்னைக்கு இப்போ என் கையில் சொல்லு, உனக்கு எமாம்பெரிய இடத்துலேருந்து நான் பொண்ணு பார்த்து வைக்கிறேன் பாரு. பொண்ணுக்கா பஞ்சம்? ஏன், தேவகி தங்கச்சி அந்த சுமதி பொண்ணு இருக்குதே, அது கூட உன்னை தான் கட்டிக்கிறேன்னு காத்துக்கின்னு இருக்குதாமே. கிளி ஆட்டம் பொண்ணு, என்ன குறைச்சல்? நான் தோ இப்போ போனப்போ கூட பார்த்தேன், உன் மவளை பெத்த பொண்ணு மாதிரி வளர்த்துக்கின்னு இருக்குது. அத்தை கெட்டிக்கின்னு தான் நீ குடுத்தனம் நடத்த போகிறேன்னு நினச்சேன். நீ சாதி சனமெல்லாம் விட்டுட்டு போகிறதானா போ என்று ஒரு முடிவாக சொன்னால் வீட்டுக்கார அம்மாள். ரங்கா நேற்று தான் கிராமத்திற்கு போய் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கண்டு தீர்த்து கட்டிவிட்டு வந்திருந்தான். ரங்கா லேட்டாக ஆபீஸ்க்கு புறப்பட்டான். இந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாருமே அவனிடம் மனஸ்தாபம் கொண்டவர்கள் மாதிரி நடந்து கொண்டார்கள். நேற்று இரவு கல்யாணியின் வீட்டிலிருந்து இரவு 2 மணிக்கு வந்து படுத்து காலையில் எழுந்திருக்க நேரமானதாலும், தான் அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிற விஷயமாக அவர்களோடு பேசி கொண்டிருந்ததாலும் இப்போது ஆபீஸுக்கு லேட்டாகிவிட்டது. நேற்று வரை இவன் ஒரு வாரம் லீவில் இருந்தான்.
இந்த லீவில் தான் கிராமத்துக்கு போயிருந்தான். கிராமத்துக்கு போய் வந்த அனுபவத்தையும் அங்கே நடந்த நிகழ்ச்சிகளையும் கல்யாணியுடன் பேசி கொண்டிருந்ததனால்தான் இரவு நேரமாகிவிட்டது. காலையில் அவன் டிஃபன் கூட சாப்பிடவில்லை. நெற்றியை பிளக்கும் முன்வெயிலில் அவன் அவசர அவசரமாக ஸ்கூட்டரில் போய்க் கொண்டிருந்தான். கல்யாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு ஏற்பட்டுவிட்ட இந்த 6 மாத காலமாய் அநேகமாக காலையில் ரூமிலிருந்து கிளம்பியதும் அவன் நேரே அவள் வீட்டுக்குத்தான் போகிறான். அதேபோல் மாலையில் ஆஃபீஸிலிருந்து முதலில் அங்கேதான் போகிறான். இரவு நேரம் கழித்து ரூமுக்கு திரும்புகிறான். 2 மாதங்களுக்கு முன் அவனுக்கு ஸ்கூட்டர் வந்துவிட்டது. மாலை நேரங்களில் அவர்கள் இருவரும் பகிரங்கமாக ஸ்கூட்டரில் வெளியே போகிறார்கள். அவனது நிருபர் நண்பர்களிடையே இந்த தொடர்பு இப்போது பழைய செய்தியாகிவிட்டது. மதியானம் ஒருவேளை எப்போதும் போல அவன் வெளியில் சாப்பிடுகிறான். அவன் உத்தியோகத்துக்கு அதுதான் சௌகரியமாக இருக்கிறது. கல்யாணி அதை கூட வீட்டிலிருந்து ஆபீஸுக்கு அனுப்புவதாக பலமுறை வற்புறுத்தி வந்தாள். அது சாத்தியமில்லை. அந்த நேரத்தில் நான் எங்கே சுற்றி கொண்டிருப்பேனோ என்று அவனும் பிடிவாதமாக மறுத்துவிட்டான். இரவில் அவன் கல்யாணியின் வீட்டில்தான் சாப்பிடுகிறான். காலையில் எழுந்து வழக்கம்போல் காக்கா கடைக்கு பையன் கொண்டு வருகிற டீயை குடித்த பின் டிஃபனுக்கு கல்யாணியின் வீட்டுக்கு போய் விடுகிறான். ஒரு நாள் வேலை அவன் வராவிட்டால் அவள் மிகவும் ஏமாந்து போய்விடுகிறாள். எனவே அதை ஒரு கடமை மாதிரி கருதி அவன் அவள் வீட்டுக்கு போய்விடுகிறான். அவனை தன்னுடனேயே தங்கிவிடும்படி கேட்க வேண்டும் என்று கல்யாணிக்கு ஆசைதான். ஆனாலும் வெளிப்படையாக தனது ஆசையை கூற முடியாமல் அவள் தவித்தாள். தான் அவனது சுதந்திரமான தனி வாழ்க்கையில் தலையிட்டு அவனை ஆக்கிரமிக்கலாகாது என்று நினைத்த நிதானத்தில் அவன் வரும்போது அவனது உடனிருப்பில் மகிழ்வதும் அவன் சென்ற பிறகு அவனது நினைவில் சுகம் கண்டு கொண்டும் இருந்தாள் கல்யாணி. அவனும் தான் அந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளி என்கிற நிலையிலிருந்து ஏதோ பாத்தியதை உடையவனாக மாறுவதை மிகுந்த மனக்கோச்சத்துடன் உணர ஆரம்பித்தான். தான் இங்கே வருவதும் சகஜமாக இருப்பதும் என்ன உரிமையில் என்று அவன் அடிக்கடி குழப்பமுற்றான். இவன் வந்ததும் வராததுமாய் கல்யாணி ஒத்திகையிலோ அல்லது வேறு யாருடனோ முக்கியமாக பேசிக்கொண்டோ இருந்தாலும் கூட எழுந்து ஓடி வருவதும் என்ன வேண்டும் என்று உபசரிப்பதும் மத்தியானம் சாப்பிட்டீர்களா என்ன கலப்பா இருக்கிறீங்க என்று விசாரிப்பதும் இவனுக்கு காஃபியோ தண்ணீரோ கொண்டு வருவதும் மற்றவர்களால் எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது என்று அந்த சமயங்களில் அடிக்கடி விலகி நின்று அறிய பார்த்தான் ரங்கா. நாளுக்கு நாள் தான் அவளிடம் கடன்பட்டு வருவது மாதிரி அவன் சுமையுற்றான். அவளோ தனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் போல் அவனை போஷித்தாள். இவன் முழுக்கவும் தன்னிடம் இல்லாமல் அடிக்கடி எங்கோ ஒரு தனி வாசத்துக்கு போய்விடுகிறானே என்ற குறைதான் அவளுக்கு இருந்தது. அவள் வேறொன்றையும் இவனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அவனை அவள் முதன் முதலாக விருந்துக்கு அழைத்த நாளிலிருந்தே இருவருக்கும் உண்டான உரிமையை அவரவர்கள் எடுத்துக்கொள்ளதாயிற்று. அதற்கு மறுநாளிலிருந்து அவன் அவளிடம் வராமல் போய்விட்டாலும் கூட அவன் வந்ததை ஒரு லாபமாக கருதி நிறைவு கொள்ளும் அளவுக்கு அவள் மனம் பக்குவம் பெற்றிருந்தது. அதனால் அவன் வியந்து பிரமிக்கிற மாதிரி அவனிடம் அவள் தன்னை சமர்ப்பித்து கொள்ள முடிந்தது. அவளுக்கு அவன்தான் பிரதானமாக இருந்தானே ஒழிய அவனுக்கும் தனக்கும் உள்ள உறவின் பேரில் ஒட்டிக்கொள்கிற பெயர் குறித்து, இதை பற்றி பிறர் என்ன பேசுகிறார்கள் என்பது குறித்து, இந்த உறவின் நிரந்தரம் அல்லது நிரந்தரமின்மை குறித்தெல்லாம் எந்த விதமான குழப்பமும் அவளுக்கு இல்லை. அவள் தன் வாழ்க்கையில் இந்த 6 மாதங்களாக மிகுந்த மனநிறைவோடும் நிம்மதியோடும் சந்தோஷமாகவும் இருக்கிறாள். அவளது நாடகக் குழுவிலும் இந்த உறவு தெரிந்து அங்கீகரிக்கப்பட்டு விட்ட மாதிரியும் ஆசிர்வதிக்கப்பட்டு விட்ட மாதிரியும் தான் எல்லோரும் நடந்து கொண்டார்கள். இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. நன்றி, வணக்கம்.